சார், வசந்த் அண்ட் கோ அப்படின்ற ஒரு நிறுவனம் பட் அவர் இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார்? ஒரு கனவு பொருள்கள் வந்து ரேடியோ. பிஜேபி அண்ணாச்சியினுடைய போர்ப்படை தளபதி யாருன்னு கேட்டா வசந்த் அண்ணாச்சி. லோகோ யாரு? அவர் தான் லோகோ. வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோ. என்றும் உங்களுக்காகவே வசந்த் அண்ட் கோ. அதாவது என்ன என்ன காலம்? அந்த காலம் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோ காலம் அதான் உண்மை. நீங்க சைக்கிளுக்கு செலவு ஒரு நாள் இது எடுத்துட்டு போவார், எடுத்துட்டு போவார். அதான் உண்மை, அப்படி நடந்ததுதான். அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அதாவது காங்கிரஸ் வர்த்தக அணி மாநில தலைவர் நம்பிக்கையா வசந்தன் கோ போலாம். கராரெல்லாம் கேட்க மாட்டார். கராரெல்லாம் கேட்க மாட்டார். நம்மளை நம்பித்தான் பொருள் வாங்குறான். அப்ப அந்த மக்கள் வந்து நம்ம தரமான பொருளை கொடுக்கணும். அரசியல ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் அவரால் சொல்லிக்க முடியல? அகமது பட்டேலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுருக்குன்னு சொன்னாங்க. பல கோடி அகமது பட்டேல் விட்டு பணம் கொடுத்துருக்காரு. பல லட்சத்துக்கு விளம்பரம் கொடுப்பார். எல்லா டிவியை திறப்பினாலும் வசந்த் அண்ட் கோ விளம்பரம் இருக்கும். அந்த அளவுக்கு வியாபாரத்தை விட்டுட்டு அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு அவருக்கு ஒரு நிறைவேறாத கனவாவே போயிருச்சுன்னு தான் சொல்றாங்க. டிவியில் எடுக்கக்கூடிய ஏனங்கள் வச்சுக்க இப்படியெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்காரு. தான தர்மம் செய்யக்கூடியவர் இருக்காரு. கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது போனால் அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்காரு. அது கருமிங்கிற பேர் இல்லை. காமராஜை போல வாழணும்னு விரும்பினார். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வசந்த் அண்ட் கோ அப்படின்ற ஒரு நிறுவனம் எல்லாருக்குமே தெரிந்த நிறுவனமாக தான் இருக்கும். இன்றைக்கி தியேட்டரில் போனால் கூட அந்த பாட்டு வசந்த் அண்ட் கோ காலம் சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த விளம்பரம் திரும்ப திரும்ப போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஆரம்பித்த காலத்தில் அவரோட ஸ்டோரியே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிறைய இடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. பட் அவர் இன்றைக்கி இல்லை. இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார்? நீங்கள் அவர் அடிப்படையில் மிக சாதாரணமான பிஜேபியினுடைய ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட். இதுதான் இவர் சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியை சார்ந்த மக்கள், நீங்கள் அதாவது இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள், மதுரை வரைக்கும் பிழைப்பு தேடி வருகிற இடம் சென்னை. இவர்களுக்கு இவர்களை வாழ வைத்து அரவணைத்து கொண்ட நகரமும் சென்னை தான். இந்த சென்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி நாடார்கள், முக்குளத்தோர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், மூன்று சமூகமும் பிழைப்பு தேடி வியாபாரத்திற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த நகரம் சென்னை. இப்படி இவர்கள் சென்னைக்கு வந்து சேரவில்லை என்று சொன்னால் இந்த சென்னை ஆந்திராவோடு சேர்ந்து. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா, சென்னையிலிருந்து நீங்கள் ஒரு 15-20 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆந்திரா பார்டர். ஆந்திரா மக்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வரக்கூடிய மிகப்பெரிய நகரம் சென்னை தான். ஏற்கனவே 100 கிலோமீட்டர் இங்கிருந்து திருப்பதி வரை 100-150 கிலோமீட்ரு 180 கிலோமீட்டருக்கு பெருநகரமே சென்னை தான். ஆந்திராவை சேர்ந்த அனைவருமே பிழைப்பு தேடி வருகிற இடம் சென்னை. தென்பகுதியில் இருக்கக்கூடிய சமூகம் அவர்கள் பிழைப்பு தேடி வரக்கூடிய இடம் சென்னை. இந்த சென்னையில் யார் அதிக ஆதிக்க அடர்த்தியாக வாழ்வது, ஆதிக்கம் செலுத்துவது, இந்த போட்டி வருகிற பொழுது சென்னையில் அரசியலை தீர்மானிப்பவர்கள் யாராக இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தான். மதராஸ் மனதே, தெலுங்கில் மதராஸ் மனதே, சென்னை எங்களுதியா, இதுதான் அன்றைய கோஷம். அப்போ இதை மீட்டெடுத்தவர்கள் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியைச் சேர்ந்த இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒன்று நாடார் சமூகம் பூரா மளிகைக்கடை, துணிக்கடை, பொட்டிக்கடை எல்லாமே. முக்குளத்தோர்களை பொறுத்தவரை நீங்கள் நடுத்தர வர்க்கம் தான். மோட்டார் தொழில், ஒரு கடினமான வேலை பூராமே முக்குளத்தூர். தேவேந்திர குல வேளாளர்களை பொறுத்தவரை நீங்கள் அதாவது காய்கறி வியாபாரம், பண்டமாற்று பொருள், கடுமையான உழைப்பாளிகள், இந்த நடுத்தர இருக்கக்கூடிய அந்த வேலைகள் முழுக்க செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான். இவர்கள் வந்த பிறகு தான் சென்னை நீங்கள் ஆந்திராவை சார்ந்தவர்களிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டதுன்னு நேரடியாகவே சொல்லலாம். நீங்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்களிடமிருந்து சென்னையை மீட்டவர்களே தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியை சார்ந்தவர்கள் தான். இவர்களுக்கான அடையாளமாக மாறிப்போச்சு. குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் தான், அதாவது மதுரைக்கு கீழே எல்லாருக்குமே நீங்கள் பெரும் மக்கள் வசிக்கிற இடம், பணம் புழக்கமான இடம், தலைநகரம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கான தலைநகரம். அப்போ இதை தென்புலத்து மக்களும் இதை தேர்ந்தெடுத்தாங்க. அதே போல் ஆந்திரா இங்கே 150 கிலோமீட்டர் ஆந்திரா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இங்கே தான் வந்தாங்க.
இப்போ இதில் யார் இந்த சென்னையில் டாமினேஷன் பண்ணுவது இப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க ஒரு 100 ஆண்டு காலம், 150 ஆண்டு காலமாக சென்னப்பர் நாயக்கர் பட்டணம், இதான் சென்னை. அதுக்கு பிறகு மத்ராஸ், அதுக்கு ஒரு பெரிய ஒரு பேர், ஆங்கிலேயம் வச்ச பேர் மத்ராஸ் பட்டணம். இப்போ இந்த இரண்டு விஷயங்களும் தான் சென்னையினுடைய அடையாளம். இந்த காலகட்டத்தில் சாதாரண வியாபாரம்னு சொன்னாலே அண்ணாச்சிகள் தான். அப்போது பிஜேபி அண்ணாச்சி தான் அன்னைக்கு வந்து ஒரு கனவு பொருள்கள் வந்து ரேடியோ, ஒவ்வொருவருக்கும் கனவு பொருள் ரேடியோ. ஒரு வாட்டியாவது வாங்கிட மாட்டோம், ஒரு ரேடியோ நமக்கு சொந்தமானதாக மாறிடாதா அவர்களுடைய ஆசை. இதை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அண்ணாச்சி. பிஜேபி அண்ணாச்சியினுடைய போர்ப்படை தளபதி யாருன்னு கேட்டா வசந்த் அண்ணாச்சி. நீங்க தொழில் எங்க கத்துக்கிறாரு? பிஜேபியில கத்துக்கிறாரு. பிஜேபியில கத்துக்கிறாரு. ரெண்டு பேர் பிஜேபி பன்னீர்தாஸும் வசந்த&Co ரெண்டு பேருமே ஒரே சமூகம், நாடார் சமூகம், உழைக்கக்கூடிய சமூகம், வணிக சமூகம். அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிஜேபியில் இருந்துட்டு தனியாக கடை வச்சிடறாரு. அதுதான் அவர் பேரிலே வைக்கிற பேர் தான் வசந்த&Co. லோகோ யாரு? அவர் தான் லோகோ. இவர் எப்படி இங்கே அறிமுகமாகிறாருன்னா, முழுக்க முழுக்க அந்த காலத்தில் ரேடியோ, அடுத்து பெரிய கனவு பொருள் சைக்கிள். சைக்கிள் வந்து நீங்கள் அப்போவே அதாவது ஒரு 65-70களிலாம் சைக்கிள் வந்து காஸ்ட்லியான சைக்கிள் 500 ரூபா, காஸ்ட்லியான சைக்கிள் 500 ரூபா ஒரு சைக்கிள் வச்சிருந்தா அவர் வந்து ஒரு பெரிய பிஎம்டபிள்யூ பென்ஸ் வச்சிருக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5வது படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்கார் ஒரு சைக்கிள் வாங்கினார், ஹெர்குலிஸ் அட்லஸ் ஹம்பர் ராலே. இதான் ராலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான சைக்கிள், அதாவது அப்பாச்சி பைக்கு மாதிரி, அது வந்து 700 ரூபா. அப்போ அவர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சைக்கிள் வச்சுருந்தார், புதுசாக வாங்கினார். அப்போ நான் எங்கள் அப்பா போய் கேட்டார், இது 700 ரூபா அப்படின்னார். எவ்வளவு? 700 ரூபா. அவர் என்ன பண்ணுவார், சைக்கிள் எடுத்து காலையில் எடுத்துகிட்டு அவர் கடைக்கு போகிறதுக்கு முந்தி 30 மணி நேரமாக தொடப்பார், ஆயில் கேன் கையில் வச்சுருப்பார். எது ஆயில்? தேங்காய் என்ன ஆயில் கேன். நீங்கள் இந்த பால் ரசிகளை வீலுக்கெல்லாம் சைக்கிளை போட்டு வீலெல்லாம் அப்படியே பல பலன் இருக்கும். இது ஒரு பெரிய போதை. அப்போ சைக்கிளில் போகும்போது என்னையும் கொஞ்சம் அந்த பக்கம் விட்டுறாங்க, கொண்டு போய் என்னையும் கொண்டு போய் நீ போகிற இடத்துக்கு பக்கத்து பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படி. இப்போது இந்த சைக்கிளை என்ன பண்ணார் வசந்த் அண்ணாச்சி, எல்லாத்துக்கும் அதாவது 1/3 சைக்கிள் 600 ரூபானா 200 ரூபா வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சைக்கிள். அதிகமாக உழைக்கிற மக்கள் குடியிருக்கிற பகுதியில் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் சைதாப்பேட்டை. இதெல்லாமே வந்து உழைக்கிற மக்கள் குடியிருக்கிற தலித் காலனி. இவங்க தான் அந்த சைக்கிளை வந்து டியூவில் வாங்குவான். ரேடியோவோ சைக்கிள் ரெண்டு தான் நீங்கள் மிக ஆடம்பரமான பொருள். நீங்கள் நடுத்தர வீட்டில் இருந்தவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும், ஆளுக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். அப்போது இந்த சைக்கிள், ரெண்டாவது ரேடியோ, இது ரெண்டும் தான் நம்ம வசந்த் அண்ணாச்சியினுடைய வசந்த&Co-ல டியூவில் கொடுக்குற பொருள்கள். எங்கே தொழில் கற்றுக்கிட்டாருன்னா பிஜேபியில், பிஜேபியிட்ட தொழில் கற்றுக்கிட்டாரு. பிஜேபியில் தொழில் கற்றுட்டு தன்னுடைய தொழிலை பிஜேபி பன்னீர்தாஸ் எப்படி முதலாளியாக இருந்தாரோ அதே போல் இவர் முதலாளியாகி சென்னையில் ஒரு பெரிய வியாபார அதாவது 3 கடை வைக்கிறார். 3 கடை. இந்த 3 கடையும் இப்போ எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்த்து மெட்ராஸில், நார்த்து மெட்ராஸில் வந்து உழைக்கிற மக்கள் அதிகமாக இருப்பான். வண்ணாரப்பேட்டையில் ஒரு கடை, சைதாப்பேட்டையில் ஒரு கடை, கேக்கனர் பக்கம் அது ஒரு இடம் சொன்னாங்க, அங்கே ஒரு கடை. 3 கடையில் பெரும்பான்மையான வியாபாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மர்பி ரேடியோவும் சைக்கிளும் தான். நீங்கள் இப்போ மற்ற இடங்களில் சைக்கிள் டியூவில் ரேடியோ டியூவில் கிடைக்காது. இவரை பொறுத்த வரைக்கும், வசந்த அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கள நிலவரம் அவருக்கு தெரியும், அதுதான் வியாபாரி. கள நிலவரம் அவருக்கு தெரியும். பிஜேபி வந்து ஒரு பொருளை கொடுக்குறதுக்கு முந்தி நீங்கள் கோட்டு சூட்டு டையு ஷூ எல்லாம் போட்டு சைக்கிளில் போய் நீ 300 ரூபா சைக்கிள், 300 ரூபா ரேடியோ, இப்படி பணம் கொடுத்துருவாரா, நீ என்ன வேலைக்கு போகிற, உன் பொண்டாட்டி என்ன வேலைக்கு போகுது, உனக்கு எவ்வளோ மாத சம்பளம், டெய்லி எவ்வளோ சம்பளம், ரிக்ஷா ஓட்டுற, ரிக்ஷா ஓட்டுவியா, நீ பாதி கட்டிட்டு பாதி கொடுக்கலாம், நான் ரேடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம், சைக்கிள் எடுத்து, இப்படியெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் வசந்தராஜ் என்ன பண்ணார், சைக்கிள் வேணும்னு ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போனால் சரி, எங்கே ரேஷன் கார்டை வாங்கி வச்சுட்டு சைக்கிள் கொடுத்துருவார், ரேஷன் கார்டை வாங்கி வச்சுட்டு சைக்கிள் கொடுத்துருவாரு. ஐயா 200 ரூபா எந்த பொருளோ அது 1/3. இதுதான் அவரை ஜாமீன்லாம், நீங்கள் பிஜேபியில் ஜாமீன் கொடுக்கணும், யாராவது டியூ கட்டி நாணயமாக கடன் அடைச்ச ஆட்கள் என்ன பண்ணணும், ஒரு நீங்கள் சைக்கிள் எடுக்க போகும்போது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும், ரேடியோ போகும்போது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும், எங்கே
பிஜேபிக்கு. ஆனால் இவரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவார், யாரும் தேவையில்லை. நான் வசூல் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவார், ரேஷன் கார்டில் ஒரு ஆள் போனால் ரேஷன் கார்டை வாங்கி வச்சுட்டு 200 ரூபாய் வாங்கிட்டு சைக்கிளோ ஒரு ரேடியோவோ. அப்புறம் அதுக்கு பின்னாடி ரொம்ப லேட்டஸ்ட்டாக டேப் ரெக்கார்டர் வந்தது. நீங்கள் 10 ரூபா கேசிட்டு அதில் வந்து இந்த பக்கம் அரை மணி நேரம் ஓடும், அந்த பக்கம் அரை மணி நேரம் ஓடும், ஏ சைடு பி சைடு, பி சைடு ஓடும். அப்போது அது வந்து அந்த காலத்துலேயே 1500 ரூபா. நீங்கள் ரேடியோ கட்டிட்டு சைக்கிள் வாங்குவான், சைக்கிளை கட்டிட்டு டேப் ரெக்கார்டு வாங்கிடுவான். அப்போது ரேடியோவும் பாடும், சைக்கிளும் ஓடும், டேப் ரெக்கார்டு இருக்கும், எல்லாம் எங்கே. அவர் சொல்கிறாருல்ல வசந்த, அதாவது என்ன என்ன காலம், அந்த காலம் வசந்தன், வசந்தன்கோ காலம், அதான் உண்மை. நீங்கள் சைக்கிளுக்கு செலவு ஒரு நாள் இது எடுத்துகிட்டு போவார், எல்லாம் எடுத்துகிட்டு போவார், அதை உண்மை. அப்படி நடந்தது தான், சைக்கிள் ரிக்ஸுக்கு சைக்கிள் ரிக்ஸாக வச்சுருக்கிறவன் அப்படியே சைக்கிளுக்கு செலவு போவான், போய் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு என்ன ஐயா அண்ணாச்சும் டேப் ரெக்கார்டு கொடுங்க, பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி நான் பார்த்துருக்கேன், எல்லாத்தில் ஏறிட்டு போவாங்க. எது என்ன வாங்குறது, ஏய் நான் டேப் வாங்க போகிறேன், டேப் வாங்க போகிறேன். அப்போ போய் ஒரு டேப் ரெக்கார்டு, அதுக்கு வந்து அப்போ கரண்டெல்லாம் கிடையாது, பேட்ரி தான், மூணு பேட்ரி போட்டு கேசிட்டு 10 ரூபா கேசிட்டு வாங்கி முதல் நாள் பூரா அந்த டேப் ரெக்கார்டும் கேசிட்டும் என்ன பாட்டு போடும், முழுக்க முழுக்க சாமி பாட்டாக தான் பாடும். என்ன ஏன்னா வாங்கியாச்சு, இதனால் நானே சாமி பாட்டு, சாமி பாட்டு டியூ வசந்த அண்ணாச்சு அவர் சொல்லி தான் அனுப்புவார். முதல் நாளில் காதல் பாட்டு இதெல்லாம் போடக்கூடாது, சாமி பாட்டு தான் போடணும். சாமி பாட்டு போட்டால் தான் நீ கரெக்டாக டியூ கட்டுவேன், இந்த டேப் ரெக்கார்டு உனக்கு நினைக்கும். இது இப்போ வேறு பாட்டு, நீங்கள் இப்போ இந்த குலுக்கல் நடிகை பாட்டு, ஜெயமாலினி பாட்டு, சிலுக்கு பாட்டெல்லாம் போடக்கூடாது. அப்போது இப்போ சொல்லி அனுப்புவார், அது தொழில் மேலே உள்ள பக்தி. அப்போ தான் என்ன பண்ணுவான், டியூ கட்டுவான். டியூ எவ்வளோ, வாரம் 10 ரூபா, மாதம் 40 ரூபா. இதான் பெரிய பெரிய வட்டி, வாரம் 10 ரூபா. நீங்கள் அது எப்படி கொடுப்பான்னு கேட்டால், 8 நாள் காசு, 4 நாள் காசு, 1 ரூபா காசு, இதெல்லாமே சேர்ந்து தான் அவன் ஒரு ஒரு சுருக்கி மடித்து ஒரு 1 ரூபா நோட்டு அது வசூல் பண்ண ஒருத்தர் இந்த தகவல் எனக்கு சொன்னார். அப்போது இப்படி வரும்போது அவன் கரெக்டாக 10 ரூபாயை 4 நாள் 8 நாள் 1 ரூபா 10 ரூபா கொடுத்துரும். இதுதான் அவருடைய தொழில் சாம்ராஜ்யம் வளருது. நீங்கள் அது அடுத்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, டிவி டெக்கு. அப்போது மர்பி ரேடியா, சைக்கிள், டேப் ரெக்கார்டரு, அடுத்து டேப் ரெக்கார்டுக்கு அடுத்து டிவி, டிவி ப்ளஸ் டெக்கு. டெக்குன்னா அதுக்கு அது கேஷியர் போட்டு படம் பார்க்க போட்டு படம் பார்க்க கடை. அது அந்த காலத்தில் நீங்கள் படம் பார்க்கறதுக்கு 10 ரூபா, பக்கத்துடைய எப்போ இன்றைக்கி எம்ஜிஆர் படம் போடுறேன் 10 ரூபா அப்படின்னா 10 ரூபா கொடுத்துட்டு சினிமா தேட்டரில் போய் பார்க்குறத விட இங்கே உட்காந்து பார்த்துக்கலான்னு வந்துடுவான். குழந்தை குட்டிக்கெலாம் ஃப்ரீ, அதாவது அந்த பஸ்ஸில் டிக்கெட் 10 வயசுக்கு கீழே பெரிய மாதிரி குழந்தை குட்டியில் டிக்கெட் ஃப்ரீ. அப்போது இந்த இது பூரா வசந்தோடு அதில் ஒட்டியிருக்கும். அவருடைய தொழில் ரகசியம் சென்னையில் ஆரம்பித்து இதற்கு பிறகு எங்கே போகுது, தமிழ்நாடு முழுக்க கிளை பரப்புகிற இந்த காலகட்டத்தில் அவர், நீங்கள் அவருடைய அண்ணன் தான் குமரி ஆனந்தன், காங்கிரஸ் கட்சி பின்னணி. காங்கிரஸ் கட்சியில் அவங்க அண்ணார் வந்து மாநில தலைவராக இருந்தார், ப்ளஸ் எம்எல்ஏ இப்படிலாம் இருந்தார். இது இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வச்சு அவரும் காங்கிரஸ் இணைஞ்சுக்கிறார். அதாவது காங்கிரஸ் வர்த்தக அணி மாநில தலைவர், வர்த்தக அணி மாநில, இதுதான் இவருக்கு ஆன அடையாளம். இந்த அடையாளம் நாளடைவில் என்ன கேட்டிங்கன்னா, டெல்லி தலைமையோடு அவருக்கு மிகப்பெரிய நெருக்கம் வருது. நெருக்கம் வந்த பிறகு இவர் இந்த ராஜீவ்காந்தி கூட படம் எடுத்து போட்டுக்கிறது கடையில். பார்க்கும்போது ராஜீவ்காந்திக்கு நெருக்கமானவர், ராஜீவ்காந்திக்கு நெருக்கமானவர், நீங்கள் அகில இந்திய தலைவர் கூட நெருக்கமானவர். இந்த அவருடைய ஆர்வம் தான். நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, பிரம்மாண்ட கடைகளாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஹவுஸ் ஹோல்டு கூட்ஸ் இருக்குல்ல, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஆமாம், டிவி, டெக்கு. நீங்கள் ஒரு 20 வருஷம் முந்தி இந்த பிபிஎல் டிவி, ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கோ வசதி படைத்தவனுக்கோ என்னென்ன பொருள் தேவையோ, ஓவன், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரே கடை எது, வசந்தன். விஜிபி அவர் அப்படியே ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டார். ரியல் எஸ்டேட்டுக்கு போன பிறகு இவர் முழுக்க என்ன பண்ணார், அந்த இடம் கேப்பாக இருந்தது. நேரடியாக போய் இப்போது ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் ஒரு பொண்ணை, அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு சீர் கொடுக்கும். அண்ணாச்சிட்டு போய், அண்ணாச்சி 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன சீர் கொடுக்கணும், எனக்கு புது குடித்தனம் என் மகளை வைக்கணும், நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன், எனக்கு ஒரு மாதம் 40,000 சம்பளம் வருது, என்னால் மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா டியூ கட்ட முடியும்னா, அண்ணாச்சி ஒன்றும் இல்லை, அவர் ஒரு அரசு அதிகாரி, அரசு அதிகாரியினுடைய
அந்த அடையாள வில்லை இருக்குல்ல, அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்குவார். அவ்வளோதான். அவர் மகளை கட்டி கொடுக்குறாரு. மகளை புது குறிச்சிடம் போறதுக்கு என்ன வேணும்? கட்டில், மெத்தை, பெட்டு, அடுப்பு, வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷின் எல்லாம் ஏற்றி விட்ருவார். எல்லாம் இதில் இவர் வண்டியிலே ஏற்றி விட்ருவார். வசந்தன்க வண்டியிலே போய் நேராக போய் எங்கே இறங்கிடும்? புது குடித்தன வீட்டில் போய் இறங்கிடும். இது அடுத்த கட்டம். எல்லா அரசு அதிகாரிகளும் தனியார் அதிகாரிகளும் சீர் கொடுக்கறத பற்றி அண்ணாச்சி இருக்கார். வசந்தன்க அண்ணாச்சி அப்படியே மாற்றிட்டார். அப்படியே மாற்றிட்டார். அண்ணாச்சி இருக்கார். அண்ணாச்சி போய் அண்ணாச்சி நீங்கள் கல்யாண மண்டபம் புக் பண்ணும்போது அண்ணாச்சி புக் பண்ணிடுவானு மண்டபம் மண்டபத்தை புக். அவர் சைதாப்பேட்டையில் தான் அந்த ஹெட் ஆஃபீஸ் இருந்தேன். விளம்பரம் வாங்குறது அவர் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் போவேன். கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை பண்ணுற அதே காலத்தில் ஒரு 50,000 ரூபாய் கொண்டு எங்கே கொடுத்துருவாங்க? வசந்தன் கூட கட்டிடுவான். இது அட்ரஸ், இது வீட்டு அட்ரஸ், இதுதான் புது குடித்தனம் போகிற அட்ரஸ். நீங்கள் புது கல்யாணம் 5ஆம் தேதி, 5ஆம் தேதினா 14ஆம் தேதி காலையிலே போய் வீட்டில் எல்லா பொருளும் இறங்கிடும். வீட்டில் எல்லா பொருளும் நீங்கள் நீங்கள் அதாவது இந்த கேட்டரிங்க்கு கேட்டரிங் சர்வீஸில் கூப்பிட்டு ஒரு ஒரு 500 பேர் சாப்பாடு போடணும்னா ஏழையிலேருந்து முந்திரி பேர் பிஸ்தா ஐஸ்கிரீம் வரைக்கும் யார் அந்த கேட்டரிங் இன்சார்ஜ் என்ன பண்ணுவான்? எடுத்து வந்து 500 பேருக்குங்கிற ஒரு 550 பேர் எடுத்துகிட்டு வந்துடும். அதே போல் 5ஆம் தேதி கல்யாணம் வீட்டு அரசை கொடுத்துட்டிங்கன்னா 14ஆம் தேதி மத்தியானமே போய் வீடு போகிறேன். என்னவா இருக்கும்? வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், கட்டில், மெத்தா, அச்சா போச்சா, கச்சா எல்லாம் வீடு நிறைஞ்சிருக்கும். அப்போது இதை நம்பிக்கையாக வசந்தன்கோக்கு போகலாம். ஆனால் கராரெல்லாம் கேட்க மாட்டார். கராரெல்லாம் கேட்க மாட்டார். நீங்கள் நம்பிக்கையாக கல்யாண பத்திரிகையோடு எங்கே போகலாம்? வசந்தன்கோ. வசந்தன்கோக்கு போகலாம். நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் புது குடித்தனம் போகிறதுக்கு போகும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் புதுசு, அதே போல் அங்கே இருக்கிற சாமான எல்லா பொருளும் புதுசு புதுசு. இதுதான் இது வசந்தன்கோவை எப்படி அவரை எப்படி கொண்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா மேயர் கேண்டேட்டாக மாற்றுது. ஓ, அந்தளவுக்கு மாற்று. அதாவது காங்கிரஸ் சார்பாக நீங்கள் அவர் மேயர் கேண்டிடேட்டாக நிற்கிறார். காங்கிரஸ் சார்பாக நிற்கிற பொழுது அவருக்கு நீங்கள் அதிமுக திமுகவுக்கு அடுத்து 3வது இடத்துல வர்றார். 3வது இடத்துல. இது வந்து அது கட்சிக்கான மரியாதை இல்லை, யாருக்கான மரியாதை? ஆமாம். யார் அவர் இப்போ சீரு பணம் கொடுத்தவன், சீட்டு கட்டினவன், ரேடியோ வாங்கினவன், நீங்கள் அது நான் இப்போ பார்த்தேன். அவர் ஓட்டு கேட்டு போகிறாரு. ஓட்டு கேட்டு போகும்போது ராமசாமி, கந்தசாமி, உங்கள் அம்மா எப்படி இருக்குப்பா, அதெல்லாம் அந்த ரேடியோ கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது. அப்போ அண்ணாச்சி, ஏன் ஓட்டு உனக்கு தான், திமுககாரன் சொல்கிறான், அண்ணா திமுககாரன் சொல்கிறான், அண்ணாச்சி ஏப்பா அது நின்று நீ அது அது மகளுக்கு அது பொருள் வாங்கினியே நல்லா இருக்கா, குழந்தை குட்டிலாம் இருக்கா, இது எந்த வேட்பாளருக்கும் கிடைக்காத ஒரு புது மரியாதை. அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் வண்ணாரப்பேட்டையிலையும் சரி, சைதாப்பேட்டை இப்படி எல்லா பகுதி, அதாவது நடுத்தர வர்க்க மக்கள் இருக்கக்கூடிய அது ஈக்காடு தாங்கல இந்த ஏரியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போவே ஒரு ஒரு 7-8 கடை இருக்கு நினைக்கிறேன். இப்போ 15-20 கடைக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இப்போ வர விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி இந்த மாதிரி இதில் வந்துட்டு அவங்க ஓனரே வந்துட்டு பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. ஆனால் அதை ஆரம்பித்து வச்சது அவர் தான். அவர் தான். அவர் லோகோவில் அவரை கொண்டு வரணும்னு அவருக்கு ஆசை இருந்துச்சா இல்லை அவருக்கு என்ன காரணத்துக்காக வச்சுருந்தார்? சரியான கேள்வி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் அது பிஜேபியில் வேலை பார்க்கும்போது இவர் வந்து அந்த மர்பி ரேடியோவில் அந்த குழந்தை வருது இல்லை? ஆமாம். அதுதான் அடையாளம். மர்பி அது பழைய ஆட்களுக்கு தான் தெரியும். மர்பி ரேடியோ, மர்பி ரேடியோவில். அப்போது அதே போல் ஒரு பிராண்டடு நம்ம உருவாக்கணும்னு விரும்புகிறேன். அதே போல் பிஜேபிக்கு கோல்டன் பீச் தான் அடையாளம். அப்போது இந்த லோகோ என்பது அவன் நம்மளை நம்பி தான் பொருள் வாங்குகிறான், நம்மளை நம்பி தான் பொருள் வாங்குகிறான். அப்போ அந்த மக்கள் வந்து நம்ம தரமான பொருளை கொடுக்கணும், தரமான பொருளை கொடுக்கணும். அப்போ அந்த மக்கள்கிட்ட தரமாக நடந்துக்கணும். அவன் குடும்பத்தில் வந்து வாஷிங் மிஷின், பிரிட்ஜு, அண்டா, குண்டா, டப்பா எல்லாமே நம்பி வாங்குகிறான். இவர்களுக்கு தரமான பொருள், தரமான சர்வீஸு, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்னா ஒரே அடையாளம் நாம தான், நம்மளை தான் அவன் நம்புகிறான், நம்ம அவனை நம்புகிறோம். அதனால் எந்த லோகமும் வேண்டாம், நான் தான் அடையாளம். நம்ம அண்ணாச்சி கடையா வசந்தன்கோ? நம்ம கடையா அண்ணாச்சி கடை. அதாவது அதை சொன்னல உங்களுக்கு, போட்டு கேட்டு போகிறாரு, எல்லா வேட்பாளரும் போகிறான், யார் என்னன்னு தெரில, மக்களை பார்க்குறான். ராம இவர் என்ன பண்ணுறாரு? என்னையா கந்த இவர் அவர் எப்பவுமே அந்த காரில் போவார். காரில் போகும்போது சிஎம் மறுத்தான். என்ன, காருக்கு வெளியில் லைட் இருக்கா இல்லையோ, காருக்கு உள்ள லைட் இருக்கும். அவர் மூஞ்சியில் நல்லா மூஞ்சியில் லைட் இருக்கு, பளிச்சுட்டு இருக்கும். போகும்போதே இப்படி கும்பிட்டுட்டு போவார். கார் ஒட்டி வேகமாக வர பிறகு அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார், சிரிச்சுட்டே தான் இருப்பார். அப்போது இதுதான் அவர் சாதாரண அரசியலில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் அவரால் சொல்லிக்க முடியல இல்லை? அதாவது அவர் அரசியலில் வந்து
முழு நேரமாக அவர்னால் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தார். இது அவருக்கு ஒரு செட்பேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, முழு நேர வியாபாரியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதைத்தான் விரும்பினாரே தவிர முழு நேர அரசியலுக்கு போகலை. அதாவது அகமது பட்டேலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுருக்குன்னு சொன்னாங்க, பல கோடி அகமது பட்டேல் விட்டு பணம் கொடுத்துருக்காரு. அகமது பட்டேலாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஆல் இண்டியா அரசியல்வாதி, இறந்துட்டார். அகமது பட்டேல் இல்லாமல் சோனியா காந்தி எந்த ஆலோசனையும் அந்த அம்மா கேட்காது. இவர் அகமது பட்டேலுக்கு ரொம்ப நெருக்கம், இவர் டெல்லியில் நல்ல செல்வாக்கு. ஆனாலும் அதை தாண்டி அரசியலை விட அவருக்கு வந்து வியாபாரத்தில் தன்னை ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றணுங்கிறது தான் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. அதனால தான் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் வசந்தன்கோ கிளையை உருவாக்கினார். சென்னையில் எப்படி இந்த மக்களுக்கான சர்வீஸ் கொடுத்தாரோ அதே போல் தமிழ்நாடு முழுக்க அதே சர்வீஸ் கிடைச்சிது. எந்த பொருளை வாங்கணுன்னா கூட முழு காசு முழு பணத்தோடு வசந்த அனுகூப்பு இருக்கிற காசை கொடுத்து பொருள் எடுத்துட்டு வந்துடலாம், இருக்கிற காசை கொடுத்துட்டு இப்போ பொருள் எடுத்துடலாம். அதோட பெண்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நிறுவனமாக மாறிச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த பெண்களுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஓவன், அடுப்பு, கிரைண்டர், மிக்ஸி, இது எல்லாமே தரமான பொருட்கள். நீங்கள் கடைக்கு வந்து ஆண்கள் போவதை விட பெண்களே போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்தாங்க எங்களை முகவரி, இந்த அட்ரஸ் கொடுங்க அப்படின்னா அவர் சரி போங்க நாளைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பி, அந்த இடம் முகவரி இருக்கா, இவங்க பணம் கொடுப்பாங்களா. அது அந்த தொழிலில் வந்து அவர் ரொம்ப அக்கறையாக இருந்தார். அவருக்கு போட்டி பொறாமலாம் இருந்துச்சா சார் அந்த டைமில்? இல்லை இல்லை, அவருக்கு அதாவது நீங்கள் நிறைய கடை, இது செல்லமணியன்கோ, விவேகன்ஸும் நிறைய கடை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்ததில் அவங்களால நீங்கள் நேரடியாக கடன் கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ண முடியல. இவரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணார், கடன் கொடுத்து கலெக்ஷன் பண்ணிட்டேன். அதுதான் இவருடைய வெற்றி. கலெக்ஷன் பண்ணிட்டா ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் கொண்டு வருவான், ஆணோ பெண்ணோ. அப்படி இவருக்கு இவருடைய கஸ்டமர்கள் பல லட்சக்கணக்கான பேர் அது மாறிட்டாங்க. இப்போ இன்றைக்கி இஎம்ஐ கொடுத்துட்டு கலெக்ஷன் பண்ணுறதே கஷ்டம்னு சொல்லிட்டு இஎம்ஐ கொடுக்கும்போதே நம்மக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. பட் அந்த டைமில் எப்படி வாங்கியிருப்பார் அவர்? இல்லை மாதிரி சொல்லி வாங்கினார். அதாவது இவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் ஒரு நடுத்தர வர்க்கம், நடுத்தர வர்க்கத்து கீழே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் இவருடைய வியாபாரம். நீங்கள் நடுத்தர வர்க்கம், நடுத்தரக்கு வர்க்கத்து கீழே இருக்கிற இரண்டு பேருமே நீங்கள் இந்த பொருளை கடன் வாங்கியிருக்கோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது நினப்பான். வா, கடன் வாங்கி வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கு, கடன் வாங்கி சைக்கிள் வாங்கியிருக்கு, ஒரு ஆடம்பரமாக தான் ஆடம். அப்போது இதை அவர் எப்படி பயன்படுத்தினாருன்னா, நீங்கள் முதல் தடவை ஒரு கடித தபால் போகும், நீங்கள் மூணு டியூ கட்டலை, மூணு டியூவே கட்டலை கட்டலை, நீங்கள் நாலாவது டியூ கட்டலைன்னா பொருளை ஜப்தி செய்ய வேண்டி வரும். அதனால் மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் ஒரு மாதம் தவணை கொடுக்குறோம். இந்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாரு, டைம் கொடுப்பார். அப்புறம் மூணாவது மாதம், நாலாவது மாதம், நாலாவது மாதம் என்ன பண்ணுவார், நீங்கள் ஒரு ஆள் அனுப்புவார் கலெக்ஷன் ஏஜென்ட்டு. நாலாவது அஞ்சாவது மாதம் எவ்வளோ இருக்குது அந்த காசு கொண்டு கட்டு, அந்த ஏஜென்ட்டு போய் சொல்லுவான். இது இந்த சௌரியம் எந்த கடையிலையும் இல்லை. நீங்கள் செல்லமணியன்கோ, விவேக்ஸ்னு இப்போ பல கடை இருக்குது. அப்போ எப்படியாவது அதுக்கு நீங்கள் அதாவது நூறு பேருக்கு ஒரு ஆளை நியமிச்சிருந்தார், நூறு இந்த அதாவது கஸ்டமர்களுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருந்தார். அப்போ இந்த நூறு கஸ்டமர்களை எப்படி அதை நியாயமாக கொடுக்குற கஸ்டமருக்கு தேவையில்லை, பணம் கொடுக்காம இழுத்தடிக்கிற சிரமப்படுகிற கஸ்டமர்களுக்கு நூறு பேருக்கு ஒரு ஆள். அவன் என்ன பண்ணுவான், முடிஞ்ச வரை இந்த பொருளை அதாவது ஜப்தி பண்ணாமல் வசூல் பண்ணுறதுக்கு என்ன வழி, பாதி பாதியாக, கால்வாசி கால்வாசியாக, கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி முடிக்கிற வரை நீங்கள் அவர்களை நயமாக வியாபாரத்தை பண்ணிவிட்டு வசூல் பண்ணிவிட்டு அதோடு அவருடைய தொடர்பை துண்டிச்சிருவான். துண்டிச்சு என்ன பண்ணுவார், இந்த பார்ட்டி, இந்த ரேஷன் கார்டு, இந்த ஜெராக்ஸு, இவங்க அதாவது வசூல் செய்ய முடியாத ஒரு பட்டியல் ஒரு ஃபைலை போட்டுருவார். ஓ, அப்போ அவன் மறுபடி பொருள் வாங்க வரும்போது அட்ரஸ் கொடுங்க, சோன்ஸ் அட்ரஸ், நாலாவது வீதி, மூணாவது வீதி, அஞ்சாவது வீதி, சரி நீங்கள் நாளைக்கு வாங்க, ஃபைலை பார்ப்பாங்க. இவர் இப்போ போனாலுமே இப்போ பணம் வாங்கிட்டு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நிறைய டியூ போட்டு வாங்குற, அதனால் கூட சொல்லுவாங்க இப்போ ஸ்டாக் இல்லை, இல்லைன்னு சொல்கிறது இல்லை, இப்போ ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் வந்துன்னு உங்களை சொல்லி அனுப்புகிறோம், நீங்கள் அதோடு முடிஞ்சு போச்சு, சிபில் ஸ்கோர் மாதிரி. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அண்ணாச்சி உண்மையாகவே ஸ்டாக் இல்லை, தர கடன் தரமாட்டேங்கிறான்னு நினைக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான், ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு. எப்போ ஸ்டாக் வரும், இப்போ அது ஒன்லி கிரெடிட் கொடுக்க முடியாது, கேஷாக வரும் தான். அப்போ நாலு பொருள் வாங்குறவன் என்ன பண்ணுவான், அந்த தொடர்பு துண்டிக்காது. இந்த வசந்தனுக்கோ நான் தொடர்பு என்னைக்கானாலும் வந்து வாங்கி, அப்போ என்ன பண்ணுவான், ஏன் கடனை கடன் வாங்கிட்டு வந்து நாலு பொருள் வாங்குறவன் ஒரு பொருள் வாங்கிட்டு, ஒரு பொருள் வாங்கிட்டு, ஒரு பொருளை
வாங்கிட்டு போவான். அப்போ நீங்கள் கடனே இல்லைன்னு என்ன ஆகும், கட் பண்ணிடுவான். அதாவது அன்பா சொல்லி பண்ணுறது, இது இதுதான் அந்த வியாபார தந்திரம். இதை அவர்கிட்ட ஆரம்ப காலத்தில் கஸ்டமராக இருந்தவன் யாருமே அவர்கிட்ட விலகி போனதே இல்லை. முழுக்க முழுக்க அந்த அதாவது கஸ்டமர் ஃபைல் ஒன்று வச்சுருப்பார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அது அவன் நாணயமாக கொடுத்தானா நாணயமாக கொடுக்கலையா, அவன் வேறு யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணானா ரெக்கமெண்டேஷன் பண்ண பணம் கொடுக்கலையா, இது எல்லாமே அவரால் ஸ்டடி பண்ண முடியும். அதனால் சாதாரண ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஒரு சைக்கிள் வாங்கினவன், ஒரு டெக்கு வாங்கினவன், ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கினவன், அவன் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் யாரையா கூட ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் சரி, அந்த ஃபைலில் அவன் போட்டால் கிட்ட ஒட்டி எல்லாம் போட்டி அதில் டீட்டெயில்ஸ் பூரா இருக்கும். இந்த நாணயமான பார்ட்டி இவனுக்கு உடனே கொடுத்துரு, இவங்க கொஞ்சம் லேட் பண்ணி தான் கொடுத்தான், இவங்கிட்ட இப்போ கால்வாசி பணத்துக்கு பதிலாக அரைவாசி பணம் வாங்கு. இப்படி சில நேக்கு மாக்கு தந்திரங்களை வைத்து வியாபாரம் எப்பவுமே அதாவது வியாபாரத்தை இழக்காமல், அந்த கஸ்டமரை இழக்காமல். பிஜேபிலாம் க்ளோஸே பண்ணிட்டான் ஆரம்பத்தில். இதை வந்து அறிமுகப்படுத்தினது டியூசிஸ்ட் அறிமுகப்படுத்தினதே பிஜேபி தான். பிஜேபி ஒரு காலத்தில் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வசந்த்&Co அந்த காலத்தில் இவரே போய் டியூ கொடுத்து இவரே வசூல் பண்ணார்ல. அப்போ என்ன எந்த கஸ்டமர் இருந்தாங்களோ அதே கஸ்டமரு இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, குறைந்த வரைக்கும் அவர் எழுதி போட்டிருப்பார், நம்முடைய எஜமானர்களே நம்முடைய வாடிக்கையாளர்கள். நம்முடைய எஜமானர்கள் யார், நீங்கள் வேலை செய்கிறவனுக்கான சூத்திரம் அது. நம்முடைய எஜமானர்களே நம்மளை வாழ வைப்பவர்களே நம்முடைய வாடிக்கையாளர்கள் எழுதி போட்டிருப்போம். அதனால் வர்ற அவர் மாதம் ஒருக்க அந்த லேபர் மீட்டிங் நடத்துவாராம். அப்போ சொல்லுவாராம், எந்த பார்ட்டியும் இழந்துடக்கூடாது. அவன் கொடுக்கலைன்னா கூட அவன்கிட்ட எப்படியாவது வசூல் பண்ணுறது தான் பார்க்கணுமே தவிர, அவனை கோமா பேசி சண்டை கண்டை போட்டு இந்த ஃபைல்லேருந்து எடுத்துடக்கூடாது. நீங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு 500 கஸ்டமர் இருக்கா, 500 ஃபைல் இருக்குன்னா 550 தான் மாறணுமே தவிர 450 மாறக்கூடாது. அப்படி மாறினா வியாபாரத்தை இழந்துடுறோம். அப்போ அவனை என்ன பண்ணணும், 50 ரூபா இல்லைன்னா 25 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு வா. எவ்வளவு 25 ரூபா 25 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு வா. அது 4 தடவை போய் பாரு, 5வது தடவை காசு கொடுப்பான். இந்த டாக்டிக்ஸை வியாபாரத்துக்கான அந்த நெட்வொர்க்கை வளைப்புனல கட்டாகிறதே இல்லை. அதுதான் அவருடைய வியாபாரத்தை. இடையில அவருக்கு சினிமா ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், இப்போ சினிமா எடுத்தார் வசந்த் தொலைக்காட்சி. ஆமாம், என்ன இருக்குது அது, வசந்த் தொலைக்காட்சி இருக்குது. அதாவது அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரமுகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தெரியுமா, தெரிஞ்சவன் வசந்த் ஆனாச்சு எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் அவர் வசந்த&Co அந்த டிவி ஆரம்பித்தார். இப்போ அவருடைய அண்ணன் வந்து தமிழ்நாடு முழுக்க அறிமுகமானவர். அவருடைய அண்ணன் மக தான் தமிழிசை சவுந்தரராஜன். இப்படி ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கிறதுனால, அது காங்கிரஸ் அரசியல் குடும்பம். இப்போ நீங்கள் சோனியா காந்திக்கு நல்லா அறிமுகம், ராகுல் காந்திக்கு அறிமுகம், இதெல்லாமே அவருக்கு உண்மையாக. அவர் இந்த கொரோனா காலத்தில் இறந்தது என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அவருக்கு இந்த சினிமா ஆசை, கலைத்துறையில் நிறைய செலவு பண்ணார், நிறையா செலவு பண்ணார். அரசியல் ஆசை அவருக்கு பெருசாக எடுபடலை. அதே போல் அவருக்கு இந்த சினிமா துறையிலையும் பெருசாக அவரால் சோபிக்க முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதில் முழு கவனம் செலுத்த முடியல. நீங்கள் வேற கூட ஒரு 1000 கடை திறந்துருக்கார். ஆனால் நீங்கள் சினிமா துறையில் வந்து இப்போது அவருக்கு முழு சினிமா பற்றிய முழு அறிவு இல்லை அவருக்கு. நீங்கள் சினிமாவில் எல்லாருமே ஜெயிக்க முடியாது. அதனால் சினிமா துறையில் அவருக்கு ஜெயிக்க முடியல. அதே போல் அரசியலில் அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார். சக்தியாக இருந்தாலுமே மத்திய அமைச்சர், மாநிலத்தில் மாநில தலைவர், இப்படி பெருசாக அவர்னாலே வர முடியல. அவர் நினச்சா வந்திருக்கலாம், ஆனால் முழுக்கவனம் செலுத்த அதுதான் காரணம். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் முழுசாக வந்திருந்தாரு. ஒரு வேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நிர்வாகத்தை முழுமையாக பார்க்குறக்கு அவர் பையனோ இல்லை அவருடைய உறவினர்களோ அண்ணனோ தம்பி அப்படி யாரும் முழுசாக இல்லாதனால தான் அவர் லேட் பண்ணாருன்னு தகவலை சொன்னாங்க. இப்போ அவர் பையன் வந்துட்டார், இறங்கி யாரும் வர, விஜய் வசந்த் வந்துட்டார், அப்பா நான் கடையை பார்த்துக்கிறேன் நீ அரசியல் பார்த்துக்க, இந்த மாதிரி அவரை யாரும் முழுசாக ரிலீஸ் பண்ணல. டெல்லி அரசியல் அவரால் பண்ண முடியும், நீங்கள் மாநில அரசு பண்ண முடியும், பொருளாதாரம் இருக்குது டெல்லியில், நல்ல சோர்ஸு, நீங்கள் அகமது பட்டேல் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அவருக்கு நல்ல நெருக்கம். ஆனாலுமே அரசியலில் முழுமையாக போனால் தொழில் போயிடும்னு நினச்சாருன்னு சொல்கிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, பல லட்சத்துக்கு விளம்பரம் கொடுப்பார். நீங்கள் எல்லா டிவியை தரப்புனாலும் வசந்த&Co விளம்பரம் இருக்கும். அந்த அளவுக்கு
இப்போ வியாபாரத்தை விட்டுட்டு அரசியலுக்கு போனால் ஒருவேளை நம்ம விஜிபி மாதிரி ஆயிடுவோமோ, விஜிபி மாதிரி ஆயிடுவோமோ அப்படிங்கிற அந்த கவலை அவருக்கு இருந்தது. ரெண்டாவது, நீங்கள் அவர் சீட்டில் உட்கார்ந்து அவர் இடத்தை நிரப்புவதற்கு அவரால் யாரையும் தயார் பண்ண முடியலன்னு ஒரு வருத்தர். இப்போ ஒரு பையன் வந்துட்டார், பையன் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி வந்திருந்தா, ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி வந்திருந்தா அதை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அதுக்கு அவருக்கு அந்த காலத்தில் வரல, விஜய் வசந்த் அந்த காலத்தில் வரல. அதனால் அவர் அவங்க அண்ணன் அரசியலில் ஒரு முத்திரை பதித்தார். அதே போல் இப்போ அவருடைய அண்ணன் மக தமிழிசை சவுந்தரராஜா, இது அவருக்கு ஒரு நிரடலாகவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. தன்னை இவ்வளோ பெரிய நிறுவனமாகி கஷ்டப்பட்டு வந்து தன்னால் அவருக்கு வந்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு 5 வருஷம் ஆசைப்படுற மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கணும், இன்றைக்கி எல்லா கட்சி தலைவர்களும் நம்மளை வந்து அங்கீகரிக்கணும், திமுக அதிமுக காங்கிரஸ் இப்படி போன்ற எல்லா கட்சி அனைத்து கட்சி தலைவர்கள் மாதிரி காங்கிரஸ் கட்சி ஒரு 5 வருஷம் தலைவராக இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு கடுமையாக முயற்சியும் பண்ணுறாரு. எப்போ வந்தாலும் அவருக்கு எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருவார், எம்பி எலெக்ஷன் வந்தால் ஜெயிப்பார். ஆனாலுமே அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு அவருக்கு ஒரு நிறைவேறாத கனவாகவே போயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. வியாபாரத்தில் சாதிச்சு நீங்கள் இப்போ வசந்த் இருக்கோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 7-8 கோடி பேருக்குன்னு தெரியும். ஆனால் அரசியலில் மாநில தலைவர், ஒரு மத்திய அமைச்சர், இந்த கேட்டகரியில் வரல. அதுதான் அவருக்கு அதுக்கு அது காரணம் கேட்டிங்கன்னா தொழில் தான் காரணம். டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களெல்லாம் நீங்கள் நல்ல நெருக்கமாக இருந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய இப்போ பல காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்கள் பூராமே வசந்த்னா எல்லாத்துக்கும் தெரியும். வசந்த் அண்ணாச்சின்னா வசந்தன்கோன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இது அவருடைய சிறப்பு. ரெண்டாவது, நிறைய பத்திரிகையாளர்களுக்கு பூராமே நீங்கள் கல்யாணம் கச்சேரினா இலவசமாகவே எல்லா பொருளும் கொடுப்பார். நிறைய பேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் கொடுப்பாரா? ஆமாம். அதாவது அண்ணாச்சி எனக்கு கல்யாணம், என் தங்கச்சி கல்யாணம், இப்போ மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம் அப்படின்னா, சரி ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுத்துங்க, இந்த சீட்டு போய் எடுத்துக்கு போ. இப்படி நிறைய பேர் வாகனங்களும் இருக்காங்க. நிறையா வாகனங்களும் இருக்காங்க. நீங்கள் இப்போ பத்திரிகையாளர் சங்கம் அண்ணாச்சி அப்போ கட்டணம்லாம் கட்டியாச்சு, அப்படியா, சரி ஒரு டே இது ஒன்று எடுத்துக்க, டிவி ஒன்று எடுத்துக்கூடிய ஏன செலவு வச்சுக்க, இப்படியெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல தான தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கார். கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டது போனால் அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்கார். அது கருமிங்கிற பேர் இல்லை. அதான் இது வரைக்கும் ஒரு பிளாக் மார்க் கூட வரும். இல்லை இல்லை, அவர் கோபமாக பேசினா கூட சிரிச்சுக்குவார். நான் பல முறை அப்படி விளம்பரம் வாங்குறதுக்கெல்லாம் போயிருக்கேன், சைதாப்பட்ட ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். அவர்களை கோபப்பட்டதையே பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு சரியான வியாபாரி கோபப்படக்கூடாது. அதை அதை அவர் சரியாக செஞ்சார். ரெண்டாவது, அவர் காமராஜர் மீது அளவு கடந்த பற்றாக இருந்தார். காமராஜை போல வாழணும்னு விரும்பினார். காமராஜ் எளிமையாக வாழ்ந்தார், இவர் பல கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணி எளிமையாக வாழ முடியாது. ஆனால் காமராஜை போல் வாழ முடியாது. அவர் அந்த வசந்த் டிவி ஆரம்பித்து காமராஜ் பற்றி நிறைய தொடர்கிடர் ஆர்டிகள் அது இதுன்னு நிறைய காமராஜை பற்றி பெருமையாக பல விஷயங்களை சொல்லுவார். எந்த டிவிலையும் அதை சொல்லுவதில்லை. எந்த தொலைக்காட்சியிலையும் காமராஜுடைய கடந்த காலத்தில் அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை சொல்லுவதே இல்லை. ஆனால் வசந்த் டிவியில் பார்க்கலாம். வசந்த் டிவியில் அவர் காமராஜை இப்போ பெரிய அளவில் அவர் காமராஜுக்கு காமராஜருடைய பழைய தியாகங்களை, இப்போ போராட்டங்களை, காமராஜ் எப்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரானார், எல்லா வரலாறையும் வசந்த் டிவியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் சரியான காங்கிரஸ் தொண்டர், காமராஜ் தொண்டர், சரியான வியாபாரி, சரியான மக்கள்கிட்ட பழகக்கூடிய ஒரு நபர், இப்படி பல்முகங்களை கொண்டவர் தான் வசந்தனுக்கும் அண்ணாச்சி. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீ கொரோனாவில் இறந்தது என்பது யாரும் எதிர்பார்க்காத விஷயம். கொரோனாவில் இறந்தாலும் கூட அவருடைய உடலை நீங்கள் சென்னையில் அடக்கம் பண்ணாங்க, எங்கூடி அடக்கம் பண்ணாங்க, அவர் சொந்த ஊருக்குள்ளே அடக்கம் பண்ணாங்க. அது உண்மையாகவே அவர் பாக்கியம் பண்ணியவர் அப்படி தான் எடுத்துக்கணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பணியாளர்களிடம் கடுமை காட்டியதில்லை, நண்பர்களிடம் கடுமை காட்டியதில்லை, கட்சிக்காரங்கிட்ட கடுமை காட்டியதில்லை. அதாவது சாதாரணமாக வசூல் பண்ணக்கூடிய கலெக்ஷன் பாயாக இருந்த காலத்துலேயும் ஒரு முறைக்கு 4 முறை போவாராம். அப்போ பொண்டாட்டி சொல்லுமா, ஏன் அவரை அலைய விடுற, அண்ணாச்சி பையனை, அண்ணாச்சி இல்லை அப்போ அப்போ சின்ன பையன், அண்ணாச்சி பையன், அவர் ஏன் 4 தடவை அலைய விடுற, 7 மணிக்கு 7 மணிக்கு போய் நிற்பாராம், 8 மணிக்கு 8 மணிக்கு போய் நிற்பாராம் சைக்கிளில். அப்போ அதுதான் அவரை ஓட்டு கேட்டு போகும்போது நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் மேயர் எலெக்ஷன் நிற்கிறார்,
மேயர் எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு. நீங்கள் எனக்கு சரியாக நினைவு இல்லை. நீங்கள் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் மேயர் ஆனார். இரண்டாவது இடத்துக்கு அவர் வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். மூன்றாவது இடத்துக்கு நீங்கள் ரெண்டாவது இடமா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது இப்போ 70-80,000 ரோடு வாங்கினார். இது பூராவே அவருடைய கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, யாப வந்து சொல்லுவாங்களா, அண்ணாச்சி மகளுக்கு சீர் கொடுத்தேன், சீதனை கொடுத்தேன், அவன் டியூ கட்ட முடியல, டியூ கட்ட முடியல, கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு, ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் வந்துருச்சு அப்படின்னா, சரிப்பா ரெண்டாவது பொண்ணுக்கு எடுத்துருப்போம், ரெண்டாவது பொண்ணுக்கு எடுத்துட்டு போ கட்டு எப்போ முடியுமோ நீ கட்டு. நீ வந்து இது வரைக்கும் நாணயமாக கட்டியிருக்கேன், இது வரைக்கும் நேர்மையாக டியூ கட்டியிருக்கேன், அதனால் ரெண்டாவது பொண்ணு கல்யாணமாக, முதல் பொண்ணு கல்யாணத்து வாங்கின கடனை அடைக்கலை, வாஷிங் மிஷின் பிரிட்ஜு அண்டா குண்டா ஊவெல்லாம் அடைக்க முடியல, ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் வந்துட்டு அடுத்த வருஷமே, அப்போது பரவாயில்ல எடுத்துருப்போம், நீ நாணயமாக கட்டியிருக்கேன், எப்போ மறுபடி ரெடியாக காலத்துலேருந்து கட்டிகிட்டு இருக்கேன், அதனால் எடுத்துருப்போம். இப்படி கொடுக்கறதுனால நீங்கள் அவருக்கு நீங்கள் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு கல்யாணத்துக்கு வந்தவன் பூரா அப்போ கேட்பா, என்னப்பா ஆச்சு, முத பிள்ளை கடனே அடைக்கலை, அண்ணாச்சிட்டு போய் கஷ்டப்பட்டு சொன்னேன், எடுத்துகிட்டு போன்ட்டார்ப்பா. இப்படி கல்யாண மண்டபத்தில் பூரா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த பீரோ கட்டில் டேபிள் கொண்டு கல்யாண மண்டபத்தில் அடிக்க வச்சுருவானுங்க, அண்ணாச்சி கூட அடிக்க வச்சுருவார். அப்போ அவங்க நீ அங்கே கூட அடக்கி வைக்காதப்பா, இங்கே எல்லோரும் பார்க்குற மாதிரி அடிக்க வை, அப்போ தான் நீ உண்மையாகவே காசு கொடுத்து வாங்கினேன்னு மக்கள் நினைப்பான். இப்படி சில வியாபார தந்திரங்கள் மூலம் தன்னுடைய வியாபார சாம்ராஜ்யத்தை பெருக்கிக் கொண்டார். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்க நேரத்துக்கு நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.